இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வார ராசி பலனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜனவரி 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த 7 நாட்களுக்கு மகர ராசியினருக்கு என்னென்ன பலன்கள் மற்றும் பாதகங்கள் அவங்களுக்கு நடக்கப் போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம். நேர்களே, இன்றைக்கான வார ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே நேர்களே, வாங்க இப்போது மகர ராசியினருக்கான ஜனவரி 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த 7 நாட்கள் அவங்களுக்கு என்னென்ன நடக்கப் போகுது, என்னென்ன பலன்கள் மற்றும் பாதகங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் விளக்கமாக பார்க்கலாம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜனவரி 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால இதுவரைக்கும் தட்டி சென்ற விஷயங்கள் உங்களை தேடி வந்தடையும். தொழில் ரீதியான முன்னேற்றம் கடினமாக இருக்கும் என்பதால் கடினமாக உழைப்பை கொடுக்க வேண்டியும் வரலாம். வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் இடையூறுகளும் ஏற்படலாம். இடமாற்றம் குறித்த விஷயங்களில் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கொண்ட லட்சியத்தில் வெற்றி காணும் யோகமும் உண்டு. வேலை தேடி அலைபவர்களுக்கு திருப்தியான வேலை அமையும். கணவன் மனைவிக்கு இடையே சந்தேகத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. காதலிப்பவர்கள் வெற்றி பெற உறுதியுடன் போராடுவது அவசியம். மாணவர்களுக்கு மனதை ஒருமுகப்படுத்துகிற முயற்சியில் தடைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால மூச்சு பயிற்சி செய்வது நல்லது. குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை பெரியோர்களின் ஆசிர்வாதத்துடன் எடுக்கிறது மிகவும் நல்லது. ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வல்லமை இருக்கும் அப்படிங்கிறதுனால கவலைக்கொள்ள தேவையில்லை. செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வருவது மிகவும் நல்லது. மகர ராசியினரே, நீங்கள் இலக்கிய மனம் கொண்டவர்கள். அதனால் இந்த வாரம் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் காரியத்தை தாமதம் ஏற்படலாம். வீண் பயமும் ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியிருக்கும். சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்கவும் நேரிடலாம். வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம். எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. சுக்கிரன் சஞ்சாரத்தால் வெளிநாட்டு பயண வாய்ப்புகளும் வர வாய்ப்பிருக்கு. சிலர் வெளியூர் பயணம் செல்வாங்க. எதிர்பாலினத்தாருடன் பழகும்போது கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் சுமாராக தான் நடக்கும். பார்ட்னர்களுடன் சேர்ந்து தொழில் செய்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. கடன் தொல்லை தலை தூக்கலாம். எச்சரிக்கையாக இருக்கிறதும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூடுதல் பணி சுமை, இடமாற்றம், அலைச்சல் போன்றவை இருக்கக்கூடும். தடைப்பட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து போங்க. கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தமும் உண்டாகலாம். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவது மிகவும் நல்லது. வாகனங்களில் செல்லும் போது சற்று கவனமாக இருங்க. பெண்களுக்கு எதிலும் தேவையற்ற வீண் கவலை உண்டாகலாம். பயணங்கள் செல்ல நேரிடலாம். கடன் விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு எதையும் சாதிக்கிற திறமை அதிகமாகும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. அரசியல் துறையினருக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலையும் ஏற்படலாம். மேலிடம் நீங்க சொல்வதை காதில் வாங்காதவர் போல இருப்பாங்க. மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது அவசியம். சக மாணவர்களுடன் நிதானமாக பழகுவதும் நல்லது. குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையில இருந்து வந்த மன வருத்தங்கள் அனைத்துமே நீங்கும். பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதுக்கு இதமளிக்கும். செயல்திறன் அதிகரிக்கும். சில நேரங்களில் உங்களுடைய வார்த்தைகளால் பிரச்சனையும் வரலாம். எந்த சூழ்நிலையிலையும் பிறர் மனம் நோகும்படியான வார்த்தைகளை உபயோகிக்காதீங்க. யாருக்காவது ஏதேனும் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை உடனடியாக நிறைவேற்றிடுங்க. திருமணத்திற்கு நல்ல வரனாக அமையும். தொழில் வியாபாரமும் சுறுசுறுப்படையும். உங்களுடைய வியாபார விரிவாக்கம் செய்வது பற்றி ஆலோசனையும் மேற்கொள்வீங்க. அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். முதலீடு செய்வதற்குண்டான பண வசதி வந்து சேரும். கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் தங்கள் பங்காளிகளிடம் பாரிவுடன் நடந்து கொள்ளுங்க. மகர ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த 7 நாட்களும் வேலையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். சுக்கரன் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் கேட்ட இடத்திற்கு வேலையை இடமாற்றம் கிடைக்கும். புதிய வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவில் முதலீடு செய்ய வேண்டாம். பணத்தை பத்திரப்படுத்துங்க. தேவையற்ற செலவுகளை தவிர்த்து விடுங்க. திருமண சுபகாரியங்களில் சில தடைகளும் உங்களுக்கு வரலாம். பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை தவிர்த்து விடுங்க. கணவன் மனைவிக்கிடையேயான சிக்கல்கள் அனைத்துமே நீங்கும். அதே நேரத்தில் குழந்தைக்காக காத்திருப்பவங்களுக்கு சில தாமதங்களும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு சில அழுத்தங்கள் வரலாம். மாணவர்களுக்கு
உங்களுக்கு மனக்குழப்பங்களும் வரலாம். முக்கிய முடிவுகளை இந்த வாரம் எடுக்காம தள்ளி போடுங்க. பெரிய அளவில் குழம்பிக்கொள்ள வேண்டாம். ஏழரை சனி ஜென்ம சனி நடைபெறுவதாலையும் வண்டி வாகனம் வாங்குறதையும் தள்ளி போடுங்க. வீடு வாங்குவதற்கு சொத்து இது சரியான நேரம் கிடையாது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது மிகவும் அவசியம். வலியும் வேதனையும் மனதையும் உடலையும் உங்களை பாதிக்கும். பெண்கள் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. மின்சாதன பொருட்களை கையாளும் போதும் வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் விழிப்புணர்வு தேவை. மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மகர ராசினருக்கு இந்த வாரம் தேவையான அளவுக்கு பணவரவு இருந்தாலும் வீண் விரயங்களும் ஏற்படும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பும் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக செலுத்த முடியாம போன தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும். சகோதர வகையில் இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். அவர்கள் மூலமா போர்வீக சொத்து விஷயத்தில் இருந்து வந்த வில்லங்கங்கள் நீங்கும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியுடன் செலவுகளும் ஏற்படுத்தும். சிலருக்கு ஷேர் மூலம் ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல வாழ்க்கை துணையின் ஆலோசனை மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும். வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருங்க. கூடுமான வரைக்கும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. அரசாங்க வகையில் வீண் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியிருக்கும். தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். சக ஊழியர்களால் ஓரளவு உதவி உண்டு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாக தான் இருக்கும். மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த வாரம் செய்ய வேண்டாம். வார இறுதியில் ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் வாரமாகவே இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவாங்க. அலுவலகத்திற்கு சென்ற பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. கேளிக்கை விருந்து நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் சுப காரியங்களை கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. ஆடம்பர செலவை தவிர்த்து சேமிப்பையும் உயர்த்துவீங்க. உத்தியோகஸ்தர்கள் சூழ்நிலைக்கேற்ப அனைவரிடமும் அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. வெளியூர் பயணங்களால் அனுகூலம் உண்டாகலாம். வியாபாரிகள் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து லாபம் அடைவீங்க. விவசாயிகளுக்கு இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் விரைவாகவே முடியும். பொருளாதார நெருக்கடியும் குறையும். அரசியல்வாதிகளுக்கு கட்சி மேலிடத்தின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சமூக நல பணிகளில் பல அனுபவங்களை சந்திப்பீங்க. கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பேச்சுவார்த்தைகளில் சற்று கவனமாக இருங்க. பெண்மணிகளுக்கு கணவருடனான ஒற்றுமை திருப்திகரமாகவே இருக்கும். ஆன்மீகத்தில் ஆர்வம் ஏற்படும். மாணவர்கள் உடற்பயிற்சி செய்து உடல் ஆரோக்கியத்தை காப்பீங்க. படிப்பிலையும் கவனத்தை அதிகம் செலுத்துவீங்க. இந்த வாரம் உங்களுக்கு சுமாரான பலனை கொடுத்தாலும் வார தொடக்கத்தில் உங்களுடைய செலவுகள் மிக அதிகமாகவே இருக்கும். இது உங்களை தொந்தரவு செய்யும். உங்களுக்கு தேவையான பொருட்களை தவிர தேவையற்ற பொருட்களையும் வாங்க வாய்ப்பு இருக்கு. இதற்கு கவனம் தேவைப்படலாம். உங்களுடைய வருமானம் நன்றாக இருக்கும். வேலை செய்பவர்களுக்கு பயணம் மற்றும் வேலை தொடர்பாக கடினமாக உழைக்க வேண்டும். வியாபாரம் தொடர்பாக எடுக்கிற முயற்சிகள் பலனளிக்கும். உங்களுடைய வியாபாரத்தில் லாபம் கூடும். திருமண மாணவர்களின் இல்லற வாழ்க்கை ஏற்றத்தாழ்வு நிறைஞ்சதாகவே இருக்கும். உறவில் நீங்கள் நேர்மையாக இருக்கணும். இல்லைனா பிரச்சனைகள் அதிகரிக்கும். காதல் வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு இந்த வாரம் மன அழுத்தமாக தான் இருக்கும். உங்களுடைய அன்பானவரை உங்களுடைய பக்கத்தில் இருந்து சம்மதிக்க வைக்க நீங்கள் முயற்சி செய்யலாம். ஆனாலும் அவர் ஏதோ கோபமாக இருக்கலாம். மாணவர்கள் படிப்பில் கடின உழைப்பால் நல்ல பலன்களை பெறலாம். வாரத்தின் கடைசி இரண்டு நாட்களுக்கு பயணத்திற்கு சாதகமாக இருக்கும். மகர ராசியினரே, நீங்கள் முதன்முறையாக சந்திக்கிற ஒரு நபரிடம் ஈர்க்கப்பட படுவதற்கான தூண்டுதல்கள் உங்களை சற்று பதற்றமடைய செய்யும். எந்த ஒரு உறவிலும் ஈடுபடுவதற்கு முன்பு அந்த நபரை பற்றிய விவரங்களை கண்டறியும் எந்த வாய்ப்பையும் வீணாக்காதீங்க. எல்லா குழப்பத்தில் இருப்பது போலவே தோன்றலாம். என்ன தவறு, எங்க நடந்தது அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. திடீரென்று வாழ்க்கையில எல்லா நல்லிணக்கமும் இழந்து விட்டதாகவும் தோன்றலாம். உட்கார்ந்து நிதானமாக அதற்கு வழிவகுத்து அனைத்து சம்பவங்களையும் சிந்தித்து பாருங்க. அது அவ்வளவு மோசமாக
முக்கியமானதல்ல என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. நேர்களை இனிக்கான இந்த பதிவுல மக்கர ராசியினருக்கான ஜனவரி 4 முதல் 10 வரைக்கும் இந்த 7 அவங்களுக்கு என்னென்ன பலன்கள் மற்றும் பாதகங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோல நாம விளக்கமா பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பல ஆன்மீக தகவலை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதை தொடர்ந்து வர அடுத்த பதிவுல அடுத்த ராசிக்கான வார ராசி பலன்களை நாம பார்க்கலாம்.